மனுஷனுக்கு தூக்கம் ரொம்பவே முக்கியம். ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்தை நம்ம தூக்கத்துல தான் கழிக்கிறோம். ஒரு நாள் நம்ம சரியா தூங்கலைன்னா கூட மறுநாள் நம்மளால ஆக்டிவா வேலை செய்ய முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தூங்குற பழக்கம் இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமா தூங்குறவங்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட வித்தியாசமான பெட்டுகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம முதல்ல பார்க்க போறது புக் பெட். ஜப்பான்ல இருக்கிற சின்ன சின்ன அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு பொருந்தக்கூடிய வகையில இருக்கணும்னு எஸ்கே சுசுகி அப்படிங்கிறவர் இந்த வினோதமான பெட்டை வடிவமைச்சு இருக்காரு. ஒரு ராட்சத புக் மாதிரி இந்த பெட்டை அன்ஃபோல்ட் பண்ணா உள்ள மேட்ரஸ், பெட்ஷீட் மற்றும் தலையணை இருக்கும். ஒரு புக்ல எப்படி பக்கங்களை திருப்பினா இருக்குமோ அதே மாதிரி இந்த பெட்ல இருக்கும். அடுத்தது சினிமா பெட். ஐனிக்ஸ் நிறுவனம் இது உலகத்தோட ரொம்ப அட்வான்ஸ்டு பெட் அப்படின்னு மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டில் இருந்துட்டு படம் பார்த்தாலும் சினிமா தியேட்டரில் இருக்கிற ஒரு முழு அனுபவத்தை இந்த பெட் கொடுக்குது. இந்த பெட்டில் இருக்கிற சுவிட்ச் அழுத்தின உடனே அந்த பெட்டை சுற்றி ஸ்க்ரீன்ஸ் வந்துடும். இதில் இருக்கிற ப்ரொஜெக்டர் வழியாக படம் பார்க்கலாம். டிஜிட்டல் சவுண்டோட தியேட்டர் எஃபெக்டில் படம் பார்த்துட்டே தூங்கலாம். அடுத்தது எக் ஷேப் பெட். நிறைய பேருக்கு நைட் டைமில் லைட் மியூசிக் கேட்டுட்டு ஸ்டார்ஸை பார்த்துட்டு தூங்குற பழக்கம் இருக்கும். அவங்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த பாட் பெட். பார்க்கறதுக்கு எக் ஷேப்ல இருக்கிற இந்த பெட் மேலே இருக்கிற கிளாஸ் வழியாக நைட் விஷன் ப்ரொஜெக்ட் ஆகுமா. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பேட் நெஸ்ட் பெட். இந்த பெட்டை பறவையோட நெஸ்ட் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற பில்லோஸ் எல்லாமே பறவையோட எக்ஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் தூங்கும்போது ஒரு பறவையோட கூட்டுக்குள்ளே தூங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுமா. அடுத்தது ப்ரெஷ் பெட். இந்த பெட்டை ப்ரெஷ் மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு குச்சி குச்சியாக இருக்கே, இதில் எப்படி தூங்குறது அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. இது எல்லாமே சாஃப்டான பஞ்சால் செஞ்சுருக்காங்களாம். இந்த பெட்டில் படுத்து தூங்குறதே ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங்காக இருக்குமா. அடுத்ததா ஹாம்பர்கர் பெட். யாருக்கெல்லாம் பர்கர் பிடிக்குமோ அவங்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த பர்கர் பெட். இந்த பெட்டை கைலா குரோமர் அப்படிங்கிறவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்டை டிசைன் பண்ணி அவங்களே இதில் ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. இவங்க 2009 அந்த பெட்டை விற்க ஆரம்பித்த அப்புறம் ஈபேயில் நிறைய பேர் வாங்கியிருக்காங்களாம். அடுத்தது வாட்டர் பெட். இந்த வாட்டர் பெட்டு எப்பவுமே தண்ணியில் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்காக உருவாக்கப்பட்டு தான் இந்த வாட்டர் பெட். இந்த பெட் ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பெட்டில் தூங்கினா தண்ணியில் தூங்கின மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குமா. அடுத்தது ஷெல் பெட். இந்த பெட்டை நம்ம தூங்கும்போது ஓப்பன்லையும் மற்ற டைமில் டஸ்ட் படாமல் இருக்க க்ளோஸும் பண்ணி வச்சிடலாம். அதோட இதில் லைட்டிங்ஸும் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது சிப் பெட். நம்ம பெட்ல இருக்கிற பெட்ஷீட் அண்ட் பில்லோஸ் டஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட பெட் தான் இந்த சீட் பெட். இந்த பெட்டை பேக் ஓபன் பண்ற மாதிரி திறந்து படுத்து தூங்கிட்டு திரும்ப மூடி வச்சுக்கலாமா. அடுத்தது ஃபெடல் பொசிஷன் பெட். கருவில் இருக்கிற குழந்தை தூங்குற மாதிரி நீங்களும் தூங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பெட்டை தயாரிச்சவங்களோட டார்கெட்டே நீங்க தான். இந்த பெட்ல இந்த ஒரு பொசிஷன்ல மட்டும்தான் நீங்க தூங்க முடியும். வேற ஏதாவது பொசிஷன்ல தூங்கணும்னு நினைச்சா கண்டிப்பா நீங்க கீழே தான் விழுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெட்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.